வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆரிஸ்ரோபி. கடைசியாக ஒரு வழியாக ஆஸ்கார் அவார்டு கிடைச்சிடுச்சுங்க நம்ம வில்ஸ்மித்துக்கு. ஒரு அடி ஆஸ்கார் ரெடி அப்படின்னு ரைமிங்காக போட்டாலும் சரி, என்ன அடிதடி நடந்தது ஆஸ்கார் மேடையில்? பிபிசி ரிவ்யூ பண்ணுறாங்க, அதே சமயத்தில் ஆஸ்கார் அவார்ட் கமிட்டி இந்த ஒரு செயலை, இந்த ஒரு நிகழ்வை அவங்களுடைய பைலாஸ் படி ஒரு ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வில்ஸ்மித் செய்தது சரியா தவறா? வில்ஸ்மித் கடந்து வந்த பாதை, 3 முறை ஆஸ்கார் கை நழுவி போனது. அடுத்து கிங் ரிச்சர்ட்ஸ்க்காக ஆஸ்கார் அவார்ட் பெறுகிறார் வில்ஸ்மித் அவர்கள். இந்த சம்பவங்கள் அனைத்தையும் பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா, எதற்கு அடித்தார், ஏன் அடித்தார், அதை பார்த்துட்டு இவர் கடந்து வந்த பாதை, இதை எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க காணொலிக்கு போகலாம். ஆம் நண்பர்களே, அதாவது நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இந்த ஆங்கர் பயல்களுக்கே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, கலாய்க்கிறது. இருக்கிறவங்களை மேடையில் இருந்துக்கிட்டு கீழே இருக்கிறவங்களை கலாய்க்கிறதுல வந்து அலாதி பிரிய, அது பல இடத்துல நீங்களே பார்த்துருந்துருக்கலாம். அது நம்ம கிறிஸ் ராக்குக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, இந்த ஒரு படம் தாங்க ஜிஐ ஜெயின், இந்த ஒரு படத்தில் அந்த ஹீரோயின் பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சிருப்பாங்க. அந்த மொட்டை அடிச்சிருக்கிற ஹீரோயின் அந்த படத்தை வச்சு தான் இந்த மிகப்பெரிய பிரச்சனையே உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பண்ணிட்டாரு, மேடையில் இருந்துக்கிட்டு அங்கே கீழே இருக்கக்கூடிய வில்ஸ்மித் அவர்களுடைய மனைவியின் பெயரை சொல்லி, இந்த படத்தின் பெயரை சொல்லி, ஜிஐ ஜெயின் பார்ட் 2 அப்படின்னு வில்ஸ்மித் மனைவி அவர்கள் நடிக்கலாம் அப்படின்னு 1-2 முறைக்கு மேலே அவர் சொன்னது கிட்டத்தட்ட ரொம்ப கடுப்பாயிட்டார் வில்ஸ்மித் அவர்கள். ஒரு நிகழ்வுக்கு மேலே அவரால் பொறுக்க முடியலை தன்னுடைய மனைவியை இப்படி பேசுறத. இது மட்டும் இல்லாமல் அங்கே ஆடியன்ஸாக உட்காந்துருக்கிறவனும் சேர்ந்து சிரிக்கிறானுங்க இவங்க பேசுறதுக்கு. நார்மலாக நீங்களே நினச்சி பாருங்கள், உங்களோட ஒய்ஃபையே எல்லாரும் உட்காந்துருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில், எல்லா ஒட்டுமொத்த உலகமே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி, எல்லாரும் ஆஸ்கார் அவார்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி தன்னுடைய மனைவியை ஒருத்தர் வந்து ஏதோ மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல, ஜி ஜேன் அப்படின்னு 2 வந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்படின்னும் பொழுது எப்படி இருக்கும்? அதான் டப்புன்னு ரியாக்ட் பண்ணிட்டாரு நம்மால். என்ன பண்ண, உடனே மேடைக்கு போனவர் கேஷுவலாக தான் போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பல்லார்னு ஒரு அறையை கொடுத்தா இருப்பாருங்க, அரங்கமே அதிர்ந்து போச்சு. முதல் எல்லாருமே நினச்சிட்டாங்க, ஏதோ சும்மா ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் நடக்குது போல இருக்கு இந்த அலற விடுறது, இந்த ஒரு அறை அப்படின்றது, பலார்னு ஒரு அறை, ஒரு ப்ரொமோஷன் நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா உண்மையாலுமே தன்னுடைய கோபத்தை தான் காமிச்சிருக்காரு வில்ஸ்மித்துன்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதை பற்றியும் பார்த்துருவோம். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடியே ஒரு ரிப்போர்ட்டர்டையும் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்காரு நம்ம வில்ஸ்மித் அவர்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆஸ்காரில் இது போன்று டக்குன்னு ஒரு ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னும் பொழுது எல்லோருக்கும் ஒரு வருத்தம் இருந்தாலும், தன்னுடைய மனைவியின் பெயரை சொல்லி சொல்லி இவர் இந்த மாதிரி ஒரு சர்காசம், ஒரு நக்கல் நையாண்டி செய்தது அதுவும் தவறு தான், இதுவும் செய்தது தவறு தான் அப்படின்றது தான் என்னுடைய ஒரே ஒரு வாதம். அடுத்து ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இவர் கடந்து வந்த பாதை சாதாரண பாதை கிடையாதுங்க. ஏன்னா இந்த ஆஸ்கார் அவார்ட் பர்டிகுலராக 2022 வந்து எப்பயுமே பலத்த போட்டி இருக்கும், ஆனால் இந்த சமயம் மிகப்பெரிய போட்டி இருந்துச்சு. அதாவது என்ன படத்துக்குன்னா, பீயிங் த ரெக்கார்ட் ஹவுஸ் படத்துக்கு ஜேவியர் பேடம், பெனடிக் கும்பர் பேட்ச் ரொம்ப இதில் எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தார் த பவர் ஆஃப் த டாகுக்கு, ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் டிக் டிக் பூம் இதுக்கு, வில்ஸ்மித் அவர்கள் கிங் ரிச்சர்ட்காகவும், டென்சல் வாஷிங்டன் த ட்ராஜடி ஆஃப் மேக்பத். இதில் என்ன ஒரு கூத்துன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து டென்சல் வாஷிங்டன்கிட்ட பறி கொடுத்தார் தன்னுடைய ஆஸ்காரை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் வில்ஸ்மித் அவர்கள் இந்த முறை வாங்கிடுவார் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தருணத்தில் இப்படி ஒரு செயல் நடந்துவிட்டது. அது கொஞ்சம் என்னென்னா, எல்லாருமே ஒரு நினச்சி பார்க்காத ஒரு விஷயம்தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆஃப் வில்ஸ்மித் அப்படின்னு சொல்லும் போது அவர் கடந்து வந்த பாதையில் அவர் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா, பேட் பாய்ஸ், இண்டிபெண்டன்ஸ் டே, ஆலி, முகமது அலியோட ஸ்டோரி, அலாதீன்,
பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் மறக்கவே முடியாதுங்க. கடைசியாக இந்த எந்த படத்துக்குமே அவர் கிடைக்கல. கிட்டத்தட்ட 3 தடவை அவரை வந்து கிட்டத்தட்ட ஆஸ்கார் அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெறுப்படைந்தவர் ஆஸ்காரியே தூக்கி போட்டார் அவங்கள. அதுக்கப்புறம் கடைசியாக கிங் ரிச்சர்ட் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைத்திருக்கிறது. ஏன்னா இதற்கு முன்பு நம்ம காணொலியை பல காணொலியில் போட்டிருந்தோம் ஆஸ்கார் அவார்டை பற்றி. கண்டிப்பாக இந்த முறை ஆஸ்கார் வில்ஸ்மித் அவர்கள் வாங்கணும் அப்படின்னு நம்மளுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். அதே மாதிரி நடந்தது. எஸ் வில்ஸ்மித் கிடைத்த ஆஸ்கார் பறிபோகுமா அப்படின்னு ஒரு விஷயம். இப்போதாங்க ஒரு பிரச்சனை என்னென்னா, இது போன்ற ஒரு செயல் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கார்டிங் டு த பைலாஸ் ஆஃப் ஆஸ்கார் அவார்ட் கமிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கான்டக்ட் அண்ட் கலிஃபோர்னியா லா, இதன்படி இந்த ஒரு ஆக்ஷனுக்கு, அதாவது கொடுத்த பலார்னு ஒரு அடிக்கு ஏதாவது ஒரு இதை எடுப்பாங்க. ஸோ த அகாடமி கண்டெம்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் மிஸ்டர் ஸ்மித் அட் லாஸ்ட் நைட் ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் ஏகப்பட்ட இது இருக்குங்க. பலதரப்பட்ட நடிகர்கள் அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. ஸோ பிபிசி ஒரு பக்கம் வந்து அவங்க தான் ரிவ்யூ வந்து லான்ச் பண்ணது. பட் இருந்தாலும் சரி, வில்ஸ்மித் அவர்கள் செய்தது சரியா தவறா அதெல்லாம் இருப்பதை விட்டுவிட்டு, அவர் கடந்து வந்த பாதை, ஒரு நல்ல ஆக்டர், ஒரு நல்ல நடிகர் அவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு ஆஸ்கார் அவார்டை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த பயணம் வந்து கண்டிப்பாக அவர் நடித்த படம் போடுறதில் தான், த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் போல தாங்க அவருடைய இந்த ஒரு கடைசியான ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இவ்வளோ பெரிய வெற்றிக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கார் அவார்டை வந்து ரிவ்யூ பண்ணுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அங்கேத்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை வந்து பைலாஸு கலிஃபோர்னியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கான்டாக்ட் இப்படின்லாம் சொல்லி இது பண்ணுறத விட ஜஸ்ட் லைக் தட் இதை விட்டுறலாம். அவருடைய திறமைக்கு பரிசு அப்படின்ற முறையில் ஆஸ்கார் அவார்ட் இந்த முறை வில்ஸ்மித் அவர்கள் பெற்றது எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம். அதே சமயத்தில் இந்த ஆங்கர் பயலகளுக்கெல்லாம் ஒரு விஷயம், நீ வந்து ஸ்டேஜை வந்து நீ லைவாக வச்சுக்கிறது எல்லாரையும் சிரிக்க வைக்கணுன்றதுக்காக, கீழே இருக்கிறவங்கள எதையுமே வந்து இந்த சர்க்காசம் நக்கல் நையாண்டிலாம் கூடாது அப்படின்றதான் என்னுடைய வாதம். கடைசியாக லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், வில்ஸ்மித் ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர், அதில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. கிங் ரிச்சர்ட்ஸ் படத்தை நீங்களே பார்த்தீங்கன்னா கூட புரிஞ்சுப்பீங்க எவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பார். கிங் ரிச்சர்ட்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே பிடித்த படம், பல படங்கள் வில்ஸ்மித்தில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ். என்னுடைய மாணவர்களுக்கும் அந்த படத்துடைய ஒவ்வொரு விஷயமும் வந்து பர்டிகுலராக அந்த இன்டர்வியூ சீனை போட்டு காமிப்பேன். ஸோ ஆஸ்கார் அவார்ட் மார்ச் 2022 வந்து கொடுக்கப்பட்ட இந்த ஆஸ்கார் அவார்ட் மிகப்பெரிய சர்ச்சைக்கு இடையே கொடுக்கப்பட்டாலும் வில்ஸ்மித் அதற்கு தகுதியானவர். அதற்கு பின்பு இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்ஸ்மித் அவர்கள் சத்குரு அவர்களை சந்தித்திருக்கிறார். சத்குரு அவரை இன்வைட் பண்ணியிருக்கார் வீட்டுக்கு. அப்புறம் அவங்களுக்குள்ளார சில இன்ட்ராக்ஷன்ஸ், சில டிஸ்கஷன்ஸ் அபவுட் மெடிடேஷன், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரிச்சுவல்ஸ் கல்ச்சர், இது எல்லாம் நிறைய விஷயங்கள், அண்ட் ஆல்சோ அபவுட் பைபிளை பற்றிலாம் கூட நிறைய விஷயங்கள் சத்குரு அவர்கள் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி விஷயத்தை இது ஒரு தனி காணொலியாகவே போடலாம். ஸோ இந்த சமயத்தில் ஸோ வில்ஸ்மித் அவர்கள் நம்ம இந்தியா மீதும் இந்திய கலாச்சாரத்தின் மீதும் இந்திய அதாவது ஸ்பிரிச்சுவலிசம், இட்ஸ் நாட் ரிலிஜியசம், ஸோ ஸ்பிரிச்சுவலிசம் மீது எந்த அளவுக்கு ஒரு அதீத ஈடுபாடு உடையவராக இருந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகுந்த பெருமைப்படுகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்.